हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। இன்னைக்கு நம்ம ஒரு சம்மர் ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். அது செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கும்பர் எடுத்திருக்கேன். குக்கும்பரை தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் சுகர் 2 ஸ்பூன், ஒரு லெமன், அப்புறம் ஒரு கொஞ்சமாக புதினா இலை. வாங்க நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குக்கும்பர் வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அது கூட ஒரு 4-5 புதினா இலை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுகர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஓரளவு தான் அரைஞ்சிருக்கு. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்புறம் அரைச்சிக்கோங்க. நீங்கள் இது கூட ஐஸ் கியூப்ஸ் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து வாட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த குக்கும்பர் சுகர்லாம் நல்லா அரைஞ்சிடுச்சு. இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் எந்த கப்பில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஜூஸ் வந்து 1/2 கப் வர அளவுக்கு ஊற்றிக்கோங்க. மீதி 1/2 கப்புக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஐஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா ஐஸ் கியூப் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சம்மருக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லோரையும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.